1901 ஏப்ரல் 14 அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மத்திய மாகாணத்தில் பிறந்தவர் அம்பேத்கர். அவரது பெற்றோர் வைத்த பெயர் பீமராவ் ராம்ஜி என்றாலும் அவர் பிறந்த ஊரான அம்பாடேகர் சேர்த்து எழுதப்பட்டு பின்னாளில் அம்பேத்கர் ஆனது. கடுமையான வறுமை சூழலில் பிறந்த அம்பேத்கர் குடும்பத்திற்கு 14வது பிள்ளை. சுகாதாரமும் பாதுகாப்பற்ற வாழ்க்கையில் அதில் 8 பேர் இறந்துவிட்டனர். 3வது வயதில் தாயை இழந்த நிலையில் தன் சகோதர சகோதரிகளில் அம்பேத்கர் மட்டுமே உயர்நிலை பள்ளி வரை சென்றார். 1897 பம்பாயில் உள்ள எல்பின்ஸ்டோன் பள்ளியில் சேர்ந்த அம்பேத்கர் மட்டுமே அப்பள்ளியில் பதிவாகியிருந்த ஒரே ஒரு தீண்டத்தகாத வகுப்பினைச் சேர்ந்தவர். சிறப்பாக கல்வி கற்று வந்த அம்பேத்கருக்கு அவருடைய 15வது வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. பள்ளி கல்வியை முடித்த அம்பேத்கர் 1907 பம்பாய் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியான எல்பின்ஸ்டோன் கல்லூரியிலேயே தனது பட்டப்படிப்பை தொடர்ந்தார். தனக்கு நேர்ந்த ஒடுக்குமுறைகளை சகித்துக் கொண்டே கல்வியில் தேறிய அம்பேத்கர் 1912 அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றில் பட்டப்படிப்புகளை முடித்தார். மிக கடுமையான வறுமை சூழலில் இருந்த அம்பேத்கருக்கு கல்வி உதவித்தொகை தந்து உதவியது அன்றைய பரோடா சமஸ்தானம். இருப்பினும் வறுமையும் குடும்ப சூழலும் அவர் வாழ்க்கையை நெறித்தன. பட்டப்படிப்பை முடித்திருந்த நேரத்தில் தந்தையை இழந்த அம்பேத்கர் ஒப்பந்தப்படி தன் படிப்பிற்கு உதவிய பரோடா சமஸ்தானத்தில் பணியாற்றச் சென்றார். ஆனால் அவரது பின்னணியை சுட்டிக்காட்டி அவருக்கு தங்குமிடம் தொடங்கி அலுவலகத்தில் தண்ணீர் குடிப்பது வரை சந்தித்த அவமதிப்புகள் ஏராளம். தொடர்ந்து கல்வி கற்க விரும்பிய அம்பேத்கர் வெளிநாடு செல்ல விரும்பினார். இந்த நேரத்தில் தனக்கு நேர்ந்த சாதிய கொடுமைகள் குறித்து அவர் எழுதிய விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்கிற புத்தகம் அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இன்றும் பாடமாக உள்ளது. பரோடா அரசின் உதவி பெற்று அமெரிக்கா சென்ற அம்பேத்கர் தான் இந்திய வரலாற்றில் பொருளாதார மேற்படிப்புக்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர். பண்டைய இந்திய பொருளாதாரம் என்கிற பெயரில் 1865 முதல் 1915 வரையிலான இந்திய பொருளாதாரத்தை குறித்து தனது முதல் ஆய்வுரையை சமர்ப்பித்தார் அம்பேத்கர். அதுவரை இந்தியாவில் யாருமே செய்யாத ஒரு ஆய்வு அது. பின்னர் இந்தியாவில் சாதிகள் என்ற அவரது ஆய்வுரை இன்றளவும் மானுடவியல் ஆய்வுகளுக்கு பயன்படும் மிக முக்கிய சான்றாவணமாக உள்ளது. அமெரிக்காவில் படித்துக் கொண்டே லண்டனில் பாராட்லா பட்டம் பெறுவதற்கான சட்டக்கல்விக்கு விண்ணப்பித்திருந்தார் அம்பேத்கர். ஆனால் பரோடா சமஸ்தானம் அம்பேத்கருக்கு அளித்த உதவித்தொகையை நிறுத்தியதால் பாதியிலேயே இந்தியா திரும்பினார். ஒரு நாளின் 70% நேரத்தை நூலகங்களில் செலவிட்ட அம்பேத்கர் தனது புத்தகங்களை விற்றுத்தான் சாப்பாட்டு செலவுகளை கவனித்து வந்தார். இன்னொரு புறம் வறுமையும் நெருக்கடிகளும் நிறைந்த வாழ்வில் அம்பேத்கரின் 5 குழந்தைகளில் 4 இறந்துவிட்டன. தப்பி பிழைத்தது யஷ்வந்தன் பாய் சாஹேப் மட்டும்தான். நாடு திரும்பிய அம்பேத்கர் தீண்டப்படாத மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிரச்சாரங்களில் ஈடுபட தொடங்கினார். தாழ்த்தப்பட்டவர் என்பதால் எங்கும் வேலை கிடைக்காத சூழல். இருப்பினும் 1918 சிக்னகேம் கல்லூரியில் பொருளாதார ஆசிரியராக பணி கிடைத்தது. இந்த சூழ்நிலையில்தான் மதம் மற்றும் இனம் அடிப்படையில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வழங்குவது குறித்து ஆய்வு செய்த சவுத்பரோ கமிட்டியில் கலந்து கொண்டு சாட்சியம் அளிக்க அம்பேத்கருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அம்பேத்கர் பங்கேற்ற முதல் அரசியல் நிகழ்வு அது. தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் விழிப்புணர்வுக்காக மூக் நாயக் என்கிற பத்திரிகையை தொடங்கி நடத்தினார் அம்பேத்கர். இதற்கிடையில் மீண்டும் லண்டன் செல்லும் வாய்ப்பை பெற்ற அம்பேத்கர் தனது மேற்படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். 1923 அவர் சமர்ப்பித்த இந்திய நாணயம் மற்றும் பொருளாதாரம் குறித்த ஆய்வுரைதான் பின்னாளில் 1935 இந்திய ரிசர்வ் வங்கி அமைக்கப்பட்ட போது அடிப்படை சாசனமாக பயன்படுத்தப்பட்டது. தீண்டத்தகாதவர்களின் நலனுக்காக தொடர்ந்து இயங்கிய அம்பேத்கர் 1924 பகிஷ்கர்தி ஹிதகாரணி சபா என்ற அமைப்பை தொடங்கினார். அந்த அமைப்பின் வாயிலாக சுதந்திர போராட்ட காலத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான போராட்டங்களில் ஒன்றான மகத் சத்தியாகிரகத்தை அவர் நடத்தினார். 1924 மகத் தாலுகாவில் உள்ள சவுதார் குளத்தை தீண்டத்தகாத மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிட மகத் நகரசபை தீர்மானித்தது. அந்நோக்கத்தை நிறைவேற்ற 1927 மார்ச் 19 மற்றும் 20 ஆகிய இரு தேதிகளிலும் மகத் நகரில் மாநாடும் சத்தியாகிரகமும் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. இம்மாநாடு அம்பேத்கர் தலைமையில் சிறு வன்முறைக்கும் சலசலப்புக்கும் கூட இடம் தராமல் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. ஆனால் மாநாட்டுக்கு வந்திருந்த அருகிலுள்ள வீரேஸ்வர் கோயிலுக்குள் ஆலய பிரவேசம் செய்யப்போவதாக வதந்தி பரப்பப்பட்டதை அடுத்து ஆதிக்க சாதியினர் மாநாட்டிற்கு வந்திருந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினர். பதில் தாக்குதல் எதுவும் நடத்தக்கூடாது, சட்ட வழியிலேயே போராட வேண்டும் என்றும் மக்களை அமைதிப்படுத்தினார் அம்பேத்கர். அம்பேத்கரின் வன்முறையற்ற போராட்டம் குறித்து அன்றைய பம்பாய் கிரானிக்கில் பெருமையாக குறிப்பிட்டுள்ளது. தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான இப்போராட்டத்தை கண்டித்து
1927 டிசம்பர் 25 அன்று மனு தர்மத்தை எரிக்கும் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வை பின்பற்றியே 90 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்டுதோறும் டிசம்பர் 25 மனு தர்மத்தை எரிக்கும் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கிடையில் சவுதார்குளம் தனியார் சொத்து என்று கூறி வழக்கு தொடர்ந்த ஆதிக்க சாதியினர் குளத்தில் தீண்டப்படாத மக்கள் பிரவேசிக்க தடை பெற்றனர். சட்ட ரீதியான போராட்டத்தின் மூலம் இதை எதிர்கொள்ள தயாரான அம்பேத்கர் சவுதார்குளம் குறித்த பல்வேறு ஆவணங்களை திரட்டி நீதிமன்றத்தில் வாதிட்டு வெற்றி பெற்றார். 1928 பிப்ரவரி 23 தாழ்த்தப்பட்ட மக்கள் குளத்தில் நீரெடுப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை நீக்கப்பட்டது. ஆனால் பிரச்சனை இத்தோடு முடியவில்லை. ஆதிக்க சாதியினர் மகத் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அந்த மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரை குளத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரவேசிக்க கூடாது என்று மகத் நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவு வந்தது. ஓராண்டுக்கும் மேல் நடந்த மேல்முறையீட்டு வழக்கில் 1931 ஜூன் 8 அம்பேத்கரின் வாத திறமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான தீர்ப்பை பெற்றுத்தந்தது. ஆனால் ஆதிக்க சாதியினர் மீண்டும் தானா நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். 1933 மீண்டும் அம்பேத்கருக்கு ஆதரவாக தீர்ப்பு. மீண்டும் ஆதிக்க சாதியினர் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. 1937 மார்ச் 17 மீண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு உறுதியானது. மகத் சத்தியாகிரக போராட்டத்தை இன்றைக்கு நாம் அணுகும் போது ஒரு சாதாரண குளம் அதில் நீரெடுக்க இவ்வளவு பிரச்சனைகளா என எண்ணக்கூடும். ஆனால் சுமார் 10 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த நியாயமான உரிமையை கூட அம்பேத்கரால் நிலைநிறுத்த முடிந்தது. அம்பேத்கரின் குரல் இந்திய சுதந்திர போராட்டத்திலும் இந்திய வரலாற்று எழுச்சியிலும் எங்கு எதனால் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை அறிவதற்கான ஸ்தூலமான சான்று மகத் சத்தியாகிரக போராட்டம். 1885 காங்கிரஸ் அமைப்பு தொடங்கப்பட்ட பிறகு படித்தவர்கள் உயர்தட்டு வர்க்கத்தினர் இந்தியாவிற்கான உரிமை குரலை பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் கொண்டு செல்லும் பணியை ஒரு கடமையாக செய்ய தொடங்கினர். இந்திய சுதந்திர போராட்டம் காந்தியின் வருகைக்கு பிறகு மக்கள் போராட்டமாக மாறியது. ஆனால் காங்கிரஸ் உருவாகி 50 ஆண்டுகள் ஆகியிருந்த சூழ்நிலையிலும் கூட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் நசுக்கப்பட்ட குரலின் மூர்ச்சையை இந்தியா உணரவில்லை. அம்பேத்கரின் வருகைதான் அழுந்தி கிடந்த அம்மக்களின் குரலை இந்தியாவின் செவிகளுக்கு உரிய வகையில் கொண்டு சேர்த்தது. அந்த குரலை கொண்டு சேர்க்கும் நீதியின் ஊடகமாக அம்பேத்கர் இருந்ததால் தான் அது வலுப்பெற்றது. அவரது தர்க்க ஞானமும் வரலாற்று அறிவும் சட்ட நுணுக்கமும் பொருளாதாரம் மானுடவியல் சமூகவியல் இந்திய தத்துவம் என சகலத்திலும் அவருக்கு இருந்த பேரறிவும் புறக்கணிக்கவே முடியாத அறத்தின் மனசாட்சியாக இந்தியாவை உசுப்பியது. ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தும் சமூகத்தின் மேல்படிநிலைக்கு வருவதற்கு மிக கடுமையான தனிமனித போராட்டத்தை நடத்தியும் கூட அம்பேத்கர் ஒருபோதும் ஆதிக்க சாதியினர் மீதோ உயர் சாதியினர் மீது வன்மத்துடனோ வன்முறை பிரயோகிக்கும் நோக்கத்துடனோ நடந்து கொள்ளவில்லை. அம்பேத்கரின் மற்றொரு முக்கியமான அரசியல் நடவடிக்கை சைமன் குழுவுடனான அவருடைய சந்திப்பாகும். இந்த நேரத்தில் சைமன் குழு ஏன் தொடங்கப்பட்டது என அறிந்து கொள்வது அவசியம். 1919 இந்தியாவில் மான்டேகு ஸ்டெம்ஸ் போர்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி சென்னை மாகாணம், வங்காள மாகாணம், பம்பாய் மாகாணம், மத்திய மாகாணம் மற்றும் பஞ்சாப் மாகாணங்களில் வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களுடன் மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட சட்டமன்றங்கள் நிறுவப்பட்டன. ஆனால் இந்த சட்டம் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் ஆகியோரிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் பெயருக்கு மாகாண அரசுகள் உருவாக்கப்பட்டாலும் அதிகாரங்கள் ஆளுநர் வசமே இருக்கும் வகையில் இருப்பதையும் கண்டித்து காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் எதிர்ப்பை சமாளிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் மக்கள் எழுச்சியையும் எதிர்ப்புணர்வையும் தடுக்கும் வகையில் யாரையும் கேள்விகளற்று கைது செய்யும் உரிமையை வழங்கும் ரௌலட் சட்டத்தை நிறைவேற்றியது. இதை காந்தியும் காங்கிரசும் கடுமையாக எதிர்த்த நிலையில் நாடு முழுவதும் முழு அடைப்புக்கு காந்தி அழைப்பு விடுத்தார். இதன் ஒரு பகுதியாக ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த மக்கள் கூட்டத்தில்தான் ஜெனரல் டயர் ஆணையின் பேரில் காட்டுமிராண்டித்தனமான துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இப்படுகொலையில் 350 மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டனர். சுமார் 1200 பேர் படுகாயமுற்றனர். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை மான்டேகு செம்ஸ் போர்டு சட்டமும் அதற்கான எதிர்ப்பும் ஆகும். இத்தகைய மான்டேகு சட்டம் நிறைவேற்றப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகியிருந்த நிலையில் இந்தியாவில் சட்டம் அமலாக்கப்பட்டிருக்கும் விதம் செய்ய வேண்டிய மாற்றங்கள் ஆகியவற்றை குறித்து ஆலோசிக்க சைமன் குழு அமைக்கப்பட்டது. 7 அடங்கிய அக்குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறவில்லை. இதனால் அக்குழுவை கடுமையாக எதிர்த்த காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது. சைமன் குழுவே திரும்பிப்போ எனும் முழக்கம் இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. இந்த சூழ்நிலையில் சைமன் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாகாண சபையும் ஒரு குழுவை தேர்ந்தெடுத்தன. அதன்படி பம்பாய் மாகாண சபையில் நியமன உறுப்பினராக இருந்த அம்பேத்கர் அச்சபையின் குழுவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை கடுமையாக விமர்சித்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அம்பேத்கரை தேச விரோதி என்று விமர்சித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தின. கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அம்பேத்கர் இடம்பெற்றிருந்த பம்பாய் மாகாண சபை குழு சைமன் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இறுதியாக பம்பாய் மாகாண குழு சார்பாக 1900
1929 மே 7 சைமன் குழுவிற்கு அறிக்கை ஒன்று அளிக்கப்பட்டது. ஆனால் அம்பேத்கருக்கு இந்த அறிக்கையில் உடன்பாடு இல்லை. எனவே தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அடங்கிய ஆய்வு ரீதியிலான பரிந்துரைகளை 1929 மே 17 அன்று சமர்ப்பித்தார். அம்பேத்கர் மீது வசை மாறி பொழுந்தவர்கள் கூட ஆச்சரியப்படும் அளவிற்கு மாகாண மத்திய அரசு உரிமைகள், அதிகார வரம்புகள், மாகாண சுயாட்சியின் முக்கியத்துவம், இந்தியர் என்கிற உணர்வு ரீதியில் இந்தியாவை ஒன்றிணைத்தல், தனித்தொகுதி முறையை விட பொது ஒதுக்கீட்டில் இடஒதுக்கீடு வழங்குதல் என பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆழமான தனது கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அம்பேத்கர். இதன் பிறகு 1930 மே 1 சைமன் குழு தனது அறிக்கையை வெளியிட்டது. இந்தியாவில் உள்ள மத பிரிவினரிடம் ஒருமித்த கருத்து எழாமல் இருக்கும் சூழலில் தனித்தொகுதி முறை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும், அறிக்கை குறித்து ஆராயவும், இந்தியாவின் எதிர்கால அரசியல் அமைப்பு குறித்து விவாதிக்கவும் லண்டனில் வட்டமேசை மாநாடு நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இந்தியாவின் பல்வேறு முக்கிய தரப்பினரும் வட்டமேசை மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டனர். அம்பேத்கருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் 1930 நவம்பர் முதல் ஜனவரி வரை நடைபெற்ற இம்மாநாட்டு கூட்டத்தில் காங்கிரசும் காந்தியும் பங்கேற்கவில்லை. முதலாம் வட்டமேசை மாநாட்டில் பேசிய அம்பேத்கர் இந்தியாவின் நிலை குறித்து தனது கருத்துக்களை உறுதியாக எடுத்து வைத்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் இன்னும் அப்படியே இருக்கின்றன. பிரிட்டிஷ் ஆட்சி வந்து 150 கழிந்த பிறகும் இந்த காயங்கள் புண்கள் இன்னும் ஆற்றப்படவில்லை என்று பேசினார். 2வது வட்டமேசை மாநாட்டிற்கான அறிவிப்பு 1931 ஜூலை முதல் வாரத்தில் வெளியிடப்பட்டது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு காந்தியும் தயாராக இருந்தார். காரணம், 1930 மார்ச் 1 அவர் நடத்திய உப்பு சத்தியாகிரக போராட்டம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் பிறகு செய்யப்பட்ட காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக ஏற்கனவே நடந்த முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த அம்பேத்கரை சந்திக்க விரும்பினார் காந்தி. அம்பேத்கரை சந்திக்க விரும்புவது தொடர்பாக ஆகஸ்ட் 8 கடிதம் ஒன்றை காந்தி எழுதினார். ஆனால் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் உடல்நிலை சரியான பிறகு காந்தியை சந்திப்பதாக பதில் கடிதம் எழுதினார். 1931 ஆகஸ்ட் 14 காந்தி அம்பேத்கர் சந்திப்பு நடைபெற்றது. இந்திய வரலாற்றின் 2 மாபெரும் நாயகர்களுக்கு இடையே நடந்த முதல் சந்திப்பு அது. சந்திப்பின் போது தனக்கே உரிய உணர்ச்சிகரமான முறையில் அம்பேத்கர் காந்தியிடம் உரையாற்றினார். தனக்கு தாயகம் இல்லை என்றும், நாயை விட கேவலமாக இந்த நாட்டில் தாங்கள் நடத்தப்படுவதாகவும் அம்பேத்கர் சொன்னபோது அதிர்ச்சியடைந்த காந்தி, நீங்கள் ஒரு சிறந்த தேசபக்தர் என்று நான் அறிவேன் என்று பதில் சொல்லியிருக்கிறார். சிடுசிடுப்பும் நிறைவு மற்றதாக முடிந்த இந்த சந்திப்பு குறித்து காந்தியின் உதவியாளர், காந்தியை மனமாற்றம் அடைய செய்யவோ அல்லது தான் மனமாற்றம் அடையவோ முடியாமல் டாக்டர் அம்பேத்கர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் பிறகு நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியும் அம்பேத்கரும் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய காந்தி தான் ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரதிநிதியாக பேசுவதாக குறிப்பிட்டார். ஆனால் மாநாட்டில் கலந்து கொண்ட மற்ற பிரதிநிதிகள், குறிப்பாக அம்பேத்கர், இதற்கு கடுமையான எதிர்வினையாற்றினார். முடிவுகள் எதுவும் எடுக்கப்படாமல் முடிந்த நிலையில் வெறுங்கையுடன் தான் திரும்புவதாக காங்கிரசிற்கு தகவல் அனுப்பினார் காந்தி. இந்நிலையில் பிரிட்டன் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்திருந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கான தனித்தொகுதி முறை திட்டத்திற்கு காந்தியும் காங்கிரசும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏற்கனவே மான்டேகு செம்ஸ்போர்டு சட்டத்தின்படி இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் இந்து இஸ்லாமிய மக்களிடையே பிளவை ஏற்படுத்தியது போல தலித் மக்களை சாதி இந்துக்களின் நிரந்தர எதிரிகளாக மாற்றிவிடும் அபாயம் இருப்பதாக கருதிய காந்தி, இந்த முடிவு தற்கொலைக்கு சமம் என்றார். தலித்துகளுக்கு இரட்டை வாக்குரிமை என்ற கோரிக்கைக்கு மாற்றாக தலித்துகளுக்கு என தனி தொகுதிகளை ஒதுக்கி அதில் தலித் பிரதிநிதிகளை மட்டும் தேர்ந்தெடுக்கும் வகையில் செய்யலாம் என்ற யோசனையை முன்வைத்தார் காந்தி. தன் முடிவை வலியுறுத்தும் வகையில் உண்ணாவிரத போராட்டத்தையும் காந்தி தொடங்கினார். மோசமான உடல்நிலைக்கு மத்தியில் சிறையில் அடைபட்டிருந்த காந்தியின் உண்ணாவிரதம் அவரது உடல்நிலையை இன்னும் மோசமாக்கியது. காங்கிரஸ் தலைவர்கள் தொடங்கி உலகின் பல முனைகளில் இருந்தும் காந்தியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு சமாதானத்திற்கு வரும்படி அம்பேத்கருக்கு தூது அனுப்பப்பட்டது. காங்கிரஸ் தொண்டர்கள் அம்பேத்கருக்கு எதிராக போராட்டமும் நடத்தினர். இந்நிலையில் தொடர் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அம்பேத்கர் மற்றும் காங்கிரஸ் இடையே ஒப்பந்தம் ஒன்று முடிவானது. 1932 செப்டம்பர் 24 நிறைவேற்றப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் அம்பேத்கரும் காங்கிரஸ் சார்பாக மதன்மோகன் மாளவியாவும் கையெழுத்திட்டனர். இந்திய அரசியல் வரலாற்றில் இன்றைக்கும் சர்ச்சைகளும் குற்றச்சாட்டுகளும் நிரம்ப காரசாரமாக விவாதிக்கப்படும் பூனா ஒப்பந்தம்தான் அது. பிரிட்டிஷ் அரசு சொன்ன இரட்டை வாக்குரிமையின்படி தலித் மக்களுக்கு 71 ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் காங்கிரசுடன் அம்பேத்கர் செய்து கொண்ட பூனா ஒப்பந்தத்தின்படி தலித்துகளுக்கு மாகாண சபையில் 148 வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் குறித்து 1932 செப்டம்பர் 27 பம்பாயில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மதன்மோகன் மாளவியா, ராஜாஜி உள்ளிட்ட முக்கிய காங்கிரஸ் தலைவர்களும்
அம்பேத்கரும் கலந்து கொண்டனர். அக்கூட்டத்தில் பேசிய அம்பேத்கர், சமரச பேச்சுவார்த்தைகள் மகாத்மா காந்திஜியால் தான் வெற்றியடைந்தன என்றும், அவரை சந்தித்து பேசிய பொழுது அவருக்கும் தனக்கும் இடையிலான பொதுவான அம்சங்களை நினைத்து தான் அதிகமாக வியப்படைந்ததாகவும் குறிப்பிட்டார். தன்னுடைய ஒரே வருத்தம், வட்டமேசை மாநாட்டில் காந்தி ஏன் இந்த கண்ணோட்டத்தை வெளிப்படுத்தவில்லை எனவும் உரையாற்றினார். ஆனால் 1945 அம்பேத்கர் எழுதிய காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாதவர்களுக்கு செய்தது என்ன என்ற புத்தகத்தில் காந்தியின் உண்ணாவிரதத்தை கடுமையாக சாடி எழுதியிருக்கிறார். அதன் பிறகு 1955 அவர் BBC அளித்த பேட்டியிலும் இது பற்றி குறிப்பிட்டிருந்தார். இன்றளவும் சர்ச்சையாக நீடிக்கும் பூனா ஒப்பந்தம் மிகப்பெரும் விவாதத்திற்கு ஒன்றாகவே இருக்கிறது. 3வது வட்டமேசை மாநாடும் முடிந்த பிறகு 1935 இந்திய அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டத்தின்படி 1937 இந்திய மாகாணங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் 1936 அம்பேத்கர் தொடங்கிய சுதந்திர தொழிலாளர் கட்சி பம்பாய் மாகாணத்தில் உள்ள 14 தனி தொகுதிகளிலும் 4 பொது தொகுதிகளிலும் போட்டியிட்டது. தேர்தல் முடிவில் அம்பேத்கரின் கட்சி 11 தனி தொகுதிகளிலும் 3 பொது தொகுதிகளிலும் வென்றது. இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் மொத்தமுள்ள 148 தலித் தொகுதிகளில் பாதியளவு தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றிருந்தது. தேர்தல் முடிவில் சென்னை, பம்பாய், மத்திய மாகாணம், ஐக்கிய மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. அசாமில் கூட்டணி அரசு அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. 1939 செப்டம்பர் 2 இரண்டாம் உலகப் போர் தொடங்கிவிட்டது. ஆனால் இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவின் சம்மதம் இல்லாமல் போரில் ஈடுபடுத்திவிட்டதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் மாகாண அரசுகளில் இருந்து பதவி விலகியது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் அரசுகள் பதவி விலகியதை கொண்டாடும் வகையில் காங்கிரசிடமிருந்து விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்தார் முகமது அலி ஜின்னா. இதன்படி 1939 டிசம்பர் 22 காங்கிரஸில் இருந்து விடுதலை பெறும் தினம் கொண்டாட அழைப்பு விடுக்கப்பட்டது. முஸ்லிம் மட்டும் அல்லாது காங்கிரஸ் மற்றும் இந்து மத எதிர்ப்பு இயக்கங்கள் அனைத்திற்கும் விடுக்கப்பட்ட அந்த அழைப்பை 2 முக்கியமான தலைவர்கள் ஏற்றுக்கொண்டனர். அம்பேத்கரும் பெரியாரும் தான் அவர்கள். ஜின்னாவுடன் அம்பேத்கர் மிகப்பெரிய அளவில் நட்பு சக்தியாக இருந்தது கிடையாது. ஜின்னா சந்தர்ப்பவாதியாக இருப்பதாகவும், வேண்டுமென்கிற போது தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறப்பான நிலைக்கு உரியவர்கள் என்று கூறும் ஜின்னா, தனக்கு தேவைப்படாத போது தாழ்த்தப்பட்ட மக்களை இந்துக்கள் என்று குறிப்பிடும் விமர்சித்திருந்தார் அம்பேத்கர். ஆனால் காலம், சூழல், தேவை இவையெல்லாம் ஜின்னா, அம்பேத்கர், பெரியார் எல்லோரையும் ஒரே கேள்வியின் கீழ் ஒன்று சேர நிர்பந்தித்தது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் எப்படியும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியேறிவிட வேண்டிய சூழல் வரும். அப்படியானால் பிரிட்டிஷாருக்கு பிறகு இந்தியாவை ஆளப்போவது யார் என்ற கேள்விதான் அது. இந்த சூழலில் ஜின்னாவின் அழைப்பை ஏற்று அம்பேத்கரும் பெரியாரும் காங்கிரஸில் இருந்து விடுதலை என்ற தினத்தை அனுசரித்தனர். இதன் தொடர்ச்சியாக ஜின்னா, அம்பேத்கர், பெரியார் மூவரும் 1940 ஜனவரி 8 பம்பாயில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது காங்கிரசுக்குள் பிராமணர் அல்லாத இயக்கத்தை உருவாக்குவது, முஸ்லிம்கள், பட்டியலின மக்கள், பிராமணர் அல்லாத மக்கள் ஆகியோரை காங்கிரஸில் இருந்து விலக வலியுறுத்துவது, காங்கிரஸ் அல்லாத இயக்கங்களின் கூட்டு செயல்பாடு, இந்தி எதிர்ப்பு இயக்கம் போன்ற பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. மேலும் ஜின்னாவும் அம்பேத்கரும் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திராவிட நாடு கோரிக்கைக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. இந்திய அரசியலில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான இந்த சந்திப்பு தொடர்ந்து வந்த நாட்களில் முஸ்லிம்களுக்காக பாகிஸ்தான் கோரிக்கையை ஜின்னாவும், தெற்கே திராவிட நாடு கோரிக்கையை பெரியாரும் முன்வைத்தனர். மிக முக்கியமாக 1941 ஏப்ரல் 11 சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜின்னா பாகிஸ்தான், இந்துஸ்தான், திராவிட நாடு என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார். பெரியார், ஜின்னா, அம்பேத்கர் மூவரும் பம்பாயில் ஒன்றாக சந்தித்த போதும் அதற்கு முன்னதாகவே மூவரும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகியிருந்தனர். குறிப்பாக தந்தை பெரியாரின் வைக்கம் ஆலய நுழைவு போராட்டம் குறித்து அம்பேத்கர் பாராட்டி எழுதியிருந்தார். அம்பேத்கரும் பெரியாரும் 4 முறை நேரடியாக சந்தித்துள்ளனர். 1940 ஜனவரி 6-7 ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்த சந்திப்பு நிகழ்ந்தது. இந்த சந்திப்பின் போது பேரறிஞர் அண்ணா, முத்தையா செட்டியார், நீதிபதி TAV நாதன் ஆகியோர் உடனிருந்தனர். இதன் பிறகு 1944 சென்னை வந்த அம்பேத்கர் பெரியாரை அவரது வீட்டில் சென்று சந்தித்தார். இதன் பிறகு 1954 டிசம்பர் 5 பர்மாவில் நடைபெற்ற புத்த மாநாட்டில் பெரியாரும் அம்பேத்கரும் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டின் போது தான் புத்த மதத்திற்கு மாற இருப்பதை குறித்து தந்தை பெரியாரிடம் அம்பேத்கர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தந்தை பெரியாரும் புத்த மதத்திற்கு மாற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அம்பேத்கரின் இந்த கோரிக்கைக்கு பெரியார் அளித்த பதில் சுவாரஸ்யமும் அரசியல் ஞானமும் மிக்கது. தான் இந்து மதத்தில் இருந்தால்தான் இந்து மதத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேச முடியும் என்றும், மதம் மாறிவிட்டு
மாறிவிட்டால் இந்து மதத்தை விமர்சிக்க முடியாது என்றும் பதிலளித்திருக்கிறார். மேலும் அம்பேத்கர் தனிநபராக இல்லாமல் பெரும் கூட்டத்துடன் மதம் மாற வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியிருக்கிறார். பெரியாரின் அந்த யோசனையை அம்பேத்கரும் ஏற்றுக்கொண்டார். இந்த அடிப்படையில்தான் 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அம்பேத்கர் தலைமையில் சுமார் 500,000 பேர் புத்த மதத்தை தழுவினர். நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்கிற அவரது வாசகத்தை மெய்ப்பிக்கும் வகையில் நடந்த அந்த நிகழ்வு இந்திய சமூகத்தில் மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 2nd உலகப் போர் உச்சத்தில் இருந்த காலத்தில் 1942 முதல் 1946 வரை தொழிலாளர்களுக்கான பிரிட்டிஷ் வைஸ்ராய் குழுவின் அமைச்சராக பணியாற்றினார் அம்பேத்கர். 1942 நவம்பர் 27 டெல்லியில் வைஸ்ராய் கவுன்சிலின் 7th கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில்தான் தொழிலாளர்களுக்கான உழைக்கும் நேரம் 14 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமாக மாற்றப்பட்டது. மேலும் தொழிலாளர்கள் உடல்நலத்தை பேணும் வகையிலான ESI எனப்படும் இன்சூரன்ஸ் திட்டம், அகவிலைப்படி வழங்குதல் போன்றவை அறிமுகப்படுத்தப்பட்டன. மேலும் சுரங்க தொழிலாளர் தாய்மை நலச்சட்டம், பெண் தொழிலாளர்கள் நலச்சட்டம், பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டம், பெண்களுக்கான மகப்பேறு நலப்பயன்கள், சுரங்க பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடை சட்டம் உள்ளிட்டவை கொண்டுவரப்பட்டன. அடுத்தடுத்து நடந்த மாற்றங்கள் அதிகரித்து வந்த இந்து முஸ்லிம் மத கலவரங்களுக்கு மத்தியில் இந்தியாவிற்கு 1947 August 15 சுதந்திரம் வழங்கியது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். அரசியல் சுதந்திரம் என்பது போதாது என்றும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் மற்றும் மத சுதந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் சுதந்திரம் குறித்து கருத்து தெரிவித்தார் அம்பேத்கர். சுதந்திரம் கிடைத்தவுடன் இந்தியா முன்னிருந்த மிகப்பெரிய சவால் இந்தியாவிற்கான அரசியல் சாசனத்தை உருவாக்குவதுதான். கடினமும் சவாலும் நிறைந்த அப்பணியை அம்பேத்கர் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது காங்கிரஸ். அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவராக பொறுப்பேற்ற அம்பேத்கர் உலகின் பல்வேறு நாடுகளின் அரசியல் சாசனங்களை அடிப்படையாக கொண்டு இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கினார். 1949 நவம்பர் 26 இந்திய அரசியல் சாசனம் நாடாளுமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருந்த உரிமைகள் விதிகள் குறித்து அரசியல் சாசன நிர்ணய சபையில் மிக நீண்ட விவாதங்கள் நடைபெற்றன. இந்தியா தன் மக்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகள் குறித்தும் அவற்றுக்கான தர்க்க அரசியல் காரணங்கள் குறித்தும் விரிவான பதில்களை அளித்தார் அம்பேத்கர். இன்றைக்கும் இந்தியாவில் அரசியல் சாசனம் குறித்த குழப்பங்களும் கேள்விகளும் எழும்போது அம்பேத்கரின் அந்த உரைகள்தான் விளக்கமளிக்கும் அகராதியாக உள்ளது. இந்திய அரசியல் சாசன உருவாக்கத்தில் மிக முக்கியமானது மையப்படுத்தப்பட்ட அரசு அதிகாரம் குறித்த அம்பேத்கரின் பார்வை. அரசியல் சாசனம் குறித்து பேசிய அம்பேத்கர், இந்தியா ஐரோப்பா அல்ல, இங்கிலாந்தும் அல்ல. சாதி அமைப்பு பற்றி இங்கிலாந்திற்கு தெரியாது, நமக்கு அதை பற்றி தெரியும். எனவே இங்கிலாந்துக்கு பொருத்தமான அரசியல் ஏற்பாடு ஒரு காலம் நமக்கு பொருத்தமாக இராது என்று தெளிவாக முன்வைத்தார். உரிமைகளை ஈட்டுவதற்கே மனிதர்களிடையே அரசாங்கங்கள் அமைக்கப்படுகின்றன. ஆளப்படுவோரின் இசைவோடு இணக்கத்தோடு மக்கள் தமக்குரிய நியாயமான அதிகாரங்களை பெறுகின்றனர். இந்த குறிக்கோள்களை அழிக்கக்கூடியதாக ஒரு அரசு மாறும்போது அதனை மாற்றுவதற்கும் அல்லது நீக்குவதற்கும் புதிய அரசை உருவாக்குவதற்கும் மக்களுக்கு உரிமை உண்டு என்றார் அம்பேத்கர். அவரது இந்த வார்த்தைகளை நிறைவேற்றும் முக்கியமான ஒரு குறிக்கோளாகவும் கனவாகவும் அவர் நிறைவேற்ற விரும்பியது இந்து சட்ட மசோதா. அச்சட்டத்தை கொண்டு பெண்களின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலம் இந்திய சமூகத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்பினார் அம்பேத்கர். ஆனால் அச்சட்டத்தை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை வந்தபோது நேருவின் அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்து வெளியேறினார். பாதிக்கப்பட்ட ஒரு மகனாகவும் கோபமுள்ள ஒரு தந்தையாகவும் இந்திய சமூகத்தில் நிலவிய ஒடுக்குமுறைகளையும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் நோக்கி அறத்தின் குரலாக ஒழித்த அம்பேத்கர் டிசம்பர் 6 1956 இயற்கை எய்தினார். இந்திய அரசியல் தலைவர்களில் பொருளாதாரத்தில் பேரறிவு மிக்கவராக இருந்த ஒரே தலைவர் அம்பேத்கர் தான். அதனால்தான் அடித்தட்டு மக்களுக்கான பொருளாதாரம் பற்றி பேசிய அம்பேத்கரை என் பொருளாதார அறிவிற்கான ஆசான் என்று நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென்னும் 2010 இந்தியா வந்த முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ஒரு மனிதன் யார், எங்கு பிறந்தான் என்பதையெல்லாம் தாண்டி அவனுக்கான சமத்துவத்தை நிலைநிறுத்தியவர் அம்பேத்கர் என்றும் புகழ்ந்தனர். மனித நேயத்துடனும் பரந்த மானுட பண்பின் காரணமாகவே 2012 ஹிஸ்டரி டிவியும் CNN IBN இணைந்து நடத்திய மாபெரும் கருத்து கணிப்பில் சுமார் 20,00,000 இந்தியர்கள் வாக்களித்து அம்பேத்கரை இந்தியாவின் மகத்தான மனிதர் என்று தேர்ந்தெடுத்தனர். எப்படி சர்வதேச சமூகம் கடுமையான பொருளாதார சிக்கல்களில் சிக்கிக் கொள்ளும் போதெல்லாம் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் கார்ல் மார்க்ஸை நோக்கி செல்கிறார்களோ, அப்படித்தான் இந்தியா தனக்கான அரசியல் சமூக உரிமை சிக்கல்கள் நேரும் போதெல்லாம் அம்பேத்கரை நோக்கி பயணிக்கின்றது. ஏனெனில் அம்பேத்கரின் குரல் இந்தியாவின் ஆன்மாவின் குரல்.